Tamil Nadu முதலீட்டாளர்கள் மாநாடு கோவை கொடிசியாவில் நடைபெறுகிறது. Tamil Nadu முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களுடன் இருக்கிறான் கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி அவர்கள். குருசாமி, இப்போ கொடிசியாவுக்கு வருகை தந்திருக்காரு, இங்க இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, விவரங்கள் என்ன? கோவை கொடிசியா வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டினை தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக மாநாட்டுக்கு மாநாடு நடைபெறும் வளாகத்திற்கு முன்பாக கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த கண்காட்சியை துவக்கி வைத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். அதில் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அரங்குகளில் என்னென்ன மாதிரியான இப்போ தயாரிப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான நேரடியாக தற்போது முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த மாநாட்டில் பல்வேறு நிகழ்வுகளாக நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக மொத்தம் 34,723 கோடி மதிப்பீட்டில் 54 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இதன் மூலம் மொத்தம் 75,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது போடப்பட இருக்கிறது. இதனை தவிர்த்து ஏற்கனவே முடிக்கப்பட்ட 10 நிறுவனங்களை இன்றைய தினம் தற்போது பணிகள் முடிக்கப்பட்ட 10 நிறுவனங்கள் தற்போது இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. மொத்தம் 3,928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் மூலம் மொத்தம் 3,944 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. இதை தவிர்த்து மொத்தம் 13,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 புதிய நிறுவனங்களுக்கு இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது. இதன் மூலம் மொத்தம் 11,681 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் 7 நிறுவனங்களுடன் போடப்படுகிறது. 485 கோடி மதிப்பீட்டில் துவங்கப்படக்கூடிய இந்த நிறுவனங்கள் மூலம் 1,960 பேருக்கு வேலைவாய்ப்புகளானது கிடைக்க இருக்கிறது. இதை தவிர்த்து தமிழ்நாடு பின்டெக் பாலிசியும் இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கிறது. இதை தவிர்த்து ஒற்றைச்சாளர கைபேசி செயலியும் இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்துமே தற்போது துவங்க இருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக சற்று நேரத்தில் தற்போது இந்த விழா அரங்கிற்கு தமிழக முதல்வர் இருக்கிறார். தற்போது இந்த கண்காட்சி மையத்தில் இருக்கக்கூடிய கண்காட்சிகளை பார்வையிட்ட பின்னர் தற்போது விழா மேடைக்கு வரக்கூடிய தமிழக முதல்வர் இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளும் தற்போது வெளியிடப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் முதலமைச்சர் தற்போது கண்காட்சியை பார்வையிட்ட பின் தற்போது மேடைக்கு வர இருக்கிறார். குறிப்பாக இந்த இடம் வெளியிடப்படக்கூடிய இந்த பின்டெக் பாலிசி, குறிப்பாக நிதி நுட்ப கொள்கை இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கிறது. அதில் பல்வேறு புதிய சிறப்பம்சங்களுடன் கூடிய அறிவிப்புகள் இதில் இருக்கும் என தொழில் முனைவர் எதிர்பார்த்திருக்கிறார். தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு கோவை கொடிசியா மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த விழாவிற்கு தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்டோம். இது நியூஸ் 18 நெட்வொர்க்.